தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக கடலோர பகுதிகளில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. நாகை மாவட்டத்தில் 25 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மூர்த்தி, இந்த மீன்பிடி தடைக்காலம் குறித்து மீனவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, விவரங்கள்? வணக்கம் அர்னேஸ். 1983 தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் தமிழக கடற்கரை பகுதிகளில் மீன் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடலில் மீன் வளத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி முழுவதும் திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரை உள்ள கடற்பகுதியில் இன்று அதிகாலை முதல் தொடங்கி June 14 வரை 61 நாட்கள் விசைப்படகுகள் ஆழ்கடல் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அக்கரப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லாறு, செருதூர், நாகூர், நம்பியார் நகர், சாமந்தான்பேட்டை உள்ளிட்ட 25 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 61 நாட்களுக்கு கரையில் இருக்கும் மீனவர்கள் படகுகளை பழுது பார்த்தல், வலைகளை சீரமைத்தல், வர்ணம் பூசுதல் போன்ற பல்வேறு பணிகளில் ஈடுபட உள்ளனர். தற்பொழுது மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் ₹6000 நிவாரணத்தை 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அர்னேஷ், விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.